श्रीमते श्री वराह महादेशिगाज नमः। श्रीमते रंगरामानुज महादेशिगाज नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिगाज नमः। श्रीमते निगमांत महादेशिगाज नमः। श्रीमते भगवते बाष्पघानाय महादेशिगाय नमः। श्रीमते वकुलभूषण महागुरवे नमः। श्री तरंग भगनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां तदाहृति श्रीरंडतोपुल त्रिवेंकटमुडयान् पारंडच्चोन्न पड़मुळ्युल् ओर् वंडु ताने यमयादो तारणियल् वाळ्वार्कु वानेरप्पोमळवुं वाळ्वु। श्रीमते निगमांत महादेशिगाय नमः। श्रीश्रुतियिले முதல் மூன்று ஸ்லோகங்கள் பார்த்தோம். முதலிலே தாயாரை சரணடைந்து தாயாரை ஸ்தோத்திரம் பண்ண விழைந்த சுவாமி தேசிகன் தனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னார். தாயாருடைய அவதார ஸ்திதிகள் சொல்லப்பட்டது. மூன்றாவது ஸ்லோகத்திலே நீரே என்னை ஸ்லோகம் பண்ணும்னு சொல்லி தாயாரை ஸ்தோத்திரம் செய்வதால் சுவாமி தேசிகனுக்கு லோகத்திலே பெருமை ஏற்பட்டது. அந்த பெருமைக்கும் காரணமாய் இருந்தவளும் இந்த ஜெகன்மாதாவான பெரிய பிராட்டியார் அப்படின்ட்டு மூன்றாவது ஸ்லோகத்திலே முடிக்கப்பட்டது. இப்போ நான்காவது ஸ்லோகம். यत्संकल्पात् भवति कमले यत्र देहिं यमीशां जन्मस्तेम प्लयरचना जंगमा जंगमानां तत्कल्याणं किमपि यमिनां एकलक्ष्यं समादौ पूर्णन्ते जस्पुरति भवति पादलाक्षारसांगम्। அப்படின்ட்டு நான்காவது ஸ்லோகம் அவதாரம் பண்ற சுவாமி தேசிகன். இப்போ எல்லாரும் பிரத்யேகமாக பெருமாள் என்னை காப்பாத்து, பெருமாள் என்னை காப்பாத்து, பெருமாள் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருப்பா. சுவாமி தேசிகனே ஏகப்பட்ட ஸ்தோத்திரங்கள் பெருமாளை சொல்லி பெருமாளை சேர்ந்தவள் பிராட்டின்னு சொல்லியிருக்க. வரதராஜ பஞ்சாசத்து, தேகலீச ஸ்துதி, தெய்வநாயக பஞ்சாசத்து, அச்சுத சதகம், இப்படி நிறைய தயா சதகம், இப்படி எத்தனையோ பகவத் தியான சோபானம், இப்படி நிறைய அருளி செஞ்சுருக்க. ஆனால் பிரத்யேகமாக தாயாருக்குன்னு பண்ணப்பட்டது இந்த ஸ்ரீஸ்துதி, கோதாஸ்துதி அப்படி போன்ற சில கிரந்தங்கள் இருக்கு. இதில் எல்லோரும் பெருமாளை ஸ்தோத்திரம் செய்யும்போது சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியிலே தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக ஏன் இறங்கினார் அப்படின்னா, எப்படி தேசிகனுடைய திருவாக்கிலே இந்த பரத்துவமானது நமக்கு கிடைச்சதோ அதே போல தாயாருக்கும் சுவாமி தேசிகன் அவளை ஸ்தோத்திரம் செய்வதாலே ஒரு பெருமை ஏற்பட்டது. இந்த பெருமை இந்த தாயாருக்கும் தான் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு அனுகிரகம். எல்லாரும் பெருமாளை ஸ்தோத்திரம் நிற்கும் போது ஸ்ரீசுதியை இந்த சுவாமிகள் ஏன் இழிவானேன் அப்படின்னு அவரும் உம்மாலே பெருமை பெற்றார் அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த ஜகத்துக்கு காரணம் எது அப்படின்னா நாராயணன் சொல்றோம். சித்து அச்சித்து அப்படின்னு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே பெருமாளுக்கு சரீரமாக இருக்கு. பெருமாள் இவை எல்லாத்துக்கும் சரீரியாய் சித்து அச்சித் சரீரியாய் கொண்டு சிருஷ்டி சம்ஹாராதிகளை எம்பெருமான் தனது சங்கல்ப விசேஷத்தாலே செய்து முடிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட இந்த ஜகத்காரணமான இந்த பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா, எல்லோராலும் அதாவது யோகிகள், மனநசீலர்கள், யோகனிஷ்டர்கள், ஆழ்வாராதிகள்,
இவாராலே தனது மனத்திலே வைத்து தியானம் பண்ணக்கூடியதாய் இந்த பெருமாள் இருக்க. ஏன்னா தியானிக்கத்தக்கத்துக்கு ஒரு சுபாசயமான ஒரு விஷயமானது இந்த பகவான். அப்படிப்பட்ட சுபாசயமான ஒரு திருமேனையத்தான் இந்த யோகிகள் மனசிலே இருப்பர். அவாதான் நமக்கு அப்பதான் அந்த தியானமானது பரிபூர்ணமான அனுகிரகத்தை நமக்கு அளிக்கும். சரி, இப்படி தியானம் பண்ணும்போது பெருமாள் மட்டும் இருந்தா போதுமா, பிராட்டி வேண்டாமா அப்படின்னு ஒரு வினானம் மனசுல எழுது. அதான் சொன்னார் ஆழ்வார், கல்லாத அவர் இலங்க கட்டடித்த காகுத்த நல்லால் ஒரு தெய்வம் யானிலேன், பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவூ அப்படின்னு. இலங்கை கட்டடித்த காகுத்தனான ராமபிரான் அவன்தான் தேவன் சொன்னார். இப்படி கல்லாதவர் இலங்கை கட்டடித்த காகுத்தன் அல்ல ஒரு தெய்வம் யான் இலேன், பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரே, திரு என்ற பெரியபிராட்டியாரோட சம்பந்தம் இல்லாத எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன், தேரேல் மின் தேவு அப்படின்னு. பிராட்டினுடைய சம்பந்தம் இல்லாவிடிலே இவர் எப்படி தெய்வமாவார், திருவில்லா தெய்வமெல்லாம் ஆயிடுவார். அதனாலே சம்பிரதாயத்திலே நமக்கு ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு பிராபிய பிராபகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்படியாகி இந்த தாயார் தியானம் பண்றதுக்கு யோகிகள் மனசிலே தியானம் பண்றதுக்கு, அதாவது எப்படின்னா நாள்தோறும் ஏகசிந்தையனாய், அதாவது தைலதாரையைப் போலே ஒரு தியானம் பண்ணுவதற்கு வெறும் பெரும் பெருமாள் மட்டும் பிரயோஜனம் இல்லை, பிராட்டி சகிதனான பெருமாளே உத்தேசியம் அப்படின்னு சொன்னார் இங்கே. ஆகையாலே இந்த தாயாராகப்பட்டவள் இந்த பெருபிராட்டியார் ஜெகன்மாதா பெருமாளை விடவும் மேலானவர் என்று வேத வைதீகர்கள் சொல்றா. அதனாலே தேவரீரை அடியின் சுதிக்கிறேன் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள். தாயார் பெருமாளுக்கு மேற்பட்டவர், மேலானவர். ஏன்னா காருண்யமானது அங்கேருந்து வருஷிக்கிறது. தாயார் சொல்படியே பெருமாள் கேட்கிறார் அப்படின்னு சொல்றா. காரணம் வியாபகமாயிருக்கு, காரியம் வியாபக பூர்ணமாயிருக்கு. அதாவது பரண காரணம் பரம காரணமேவ பிரதான சமர்த்தம். எது காரணம், இதுக்கெல்லாம் முக்கியம் யாரு அப்படின்னா பிராட்டி தான் சென்டர் பாயிண்ட் எல்லாம் வந்து நிற்கிறா. அதனாலே தான் யோகிகள் மனத்திலே தியானம் பண்ணுவதற்கு உண்டான சுபாஷயம் ஒரு மிதனமே உத்தேசியம் என்னும்படி அவ மனதில் இருந்து ரெண்டு பேரும் அனுகிரகம் பண்ணுறா. அவளுடைய சம்பந்தம் இல்லைன்னா இந்த பர்தா இந்த லோகத்துக்கு காரணம் ஆக முடியாது இல்லையா. விசேட பரிஜானம் சீஷ்டதே லக்ஷ்மிஷ பத்னௌ அப்படின்னா, விசேஷம் எப்படி ஏற்படும் அப்படின்னா இந்த லக்ஷ்மியினுடைய லக்ஷ்மியை பத்னியா உடையதாலேயே ஏற்பட்டது. இது பத்னி கீர்த்தனேன பவதி, அந்த தாயாரை ஸ்தோத்திரம் செய்வது அதுதான் இங்க முக்கிய விசேஷம்னு சாதிச்சா. அதாவது அதாவது விஸ்வ காரணத்வேன ஈஸ்வர லட்சணம் அசியாகா, ஈஸ்வரன் விஸ்வத்துக்கே காரணம் என்று சொல்லுவதற்கு முக்கிய காரணமானவள் இந்த பெருபிராட்டியார். இவருடைய சம்பந்தம் இன்றி பெருமாள் இந்த லோகத்துக்கு காரணபூதன் அப்படின்னு சொல்ல முடியாது. பதித்வேன தஸ்யா விசேஷ ஜாப்தி அப்படின்னு சொல்றான். அதாவது உபயவித காரணத்துவம் வினா நா பூர்ணத்துவம் பிரம்மணா, உபயவிதத்துக்கும் இந்த அதாவது உபயவிபூதிக்கும் நாதனான பெருமாளுடைய இந்த பெருமாளுடைய பெருமாளிடத்திலே இந்த பிராட்டி இல்லாத போயிட்டாக்கா
அந்த பெருமாளுக்கு பிரம்மம் என்ற பூர்ணத்துவம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுவாமி தேசிகன் சாய்ச்சார், காரணமும் காவலனும் ஆகி என்று கமலையுடன் பிரியாத நாதனான நாரணனுக்கு அடியேன் நான் அடிமை போன்ற நல்ல அடியார் கல்லால் மற்றொருவர் கல்லேன். ஆரணங்கொள்ள கொண்டகமும் புறவும் கண்டால் அறிவாக அறுவதுமாய் அருணான் கண்டி சீரழிந்த சுடர் போல திகழ்ந்து நின்றேன் சில விசயன் தேரணைய சுருபேதத்தே அப்படின்னு சாய்ச்சர் தேசிய பிரபந்தத்தில். காரணமும் காவலனுமாக என்றும் கமலையுடன் பிரியாத நாதன், அதுதான் இங்க சம்பிரதாயம். நாதன் சொன்னாக்கா பிரியாத நாதனா இருக்கணும். யாரை விட்டு பிரியாதவன்னா கமலையாகிய பெரிய பிராட்டியார். தாமரை புஷ்பத்தில் அவதரித்தவள், கஷீராப்தியிலேந்து அந்த அமிர்த மதனத்தின் போது அவதாரம் செய்தவள், யஜ்ஞ பூமியிலே ராமனுக்கு நிகராக அந்த ஜனகருக்கு அயோனிஜாய் அவதாரம் பண்ண சீதா பிராட்டி, இவாளையெல்லாம் பிரிந்த நாதன் நாதன் இல்லை. அதனாலே கமலையுடன் பிரியாத நாதன்னு சுவாமி சாதிச்சர். சீபாஷத்தில் சமன்வயாதிகாரத்திலே எடுக்கிறா, தம்பதி விஷயகா இது லப்யதே அப்படின்னா, இவா இந்த ரெண்டு பேரும் தான் லோகத்துக்கான ஒத்தர் எல்லாம் ஒத்தர் இல்லை. பிரான் இல்லாத பிராட்டி இல்லை, பிராட்டி இல்லாத பிரான் இல்லை. அதனாலே எப்படி இந்த ஜகத்துக்கு ஒரு மாற்று காரணமாக இருக்காளோ அதே போல பிரளயத்துக்கும் அவளும் காரணம். ஒரு பிரளயம் ஏற்படுத்தி இந்த திருப்பி லோகத்தை புனசிருஷ்டி பண்ணோம்னா தன்னுடைய யோகதசையாலே பெருமாள் பண்ணிவிடுவே, பிராட்டிக்கும் அந்த சக்தி உண்டு. அப்படி எம்பெருமான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணும் போதும் அவள் கூட இருக்கா, இந்த பிரளயம் ஏற்படும் போதும் அவள் அகலகில்லேன் என்று பெருமாளோட சேர்ந்து இருக்கா. அதனால தான் பத்ரீவினா பூர்ணத்துவமானது இருக்காது. யாருக்கு இருக்காது? இந்த புருஷனுக்கு இருக்காது. ஒரு மிதனமே உத்தேசியம், அதுதான் தத்துவம். தம்பதி தான் தத்துவம் சம்பிரதாயத்தில். இப்போ நம்ம பார்த்தல ஒரு முக்கிய விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு ஆற்றுல ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் சொன்னாலே சங்கல்பத்திலே மாமி நட்சத்திரம் என்னன்னு முதல்ல கேட்பா. ஏன்னா அதை வச்சு தான் எல்லாம் நடக்கிறது. ஒரு குடும்ப தலைவி இல்லைன்னா அந்த குடும்பம் தத்தளிக்கும்னு பார்த்தோம். அதனாலே ஒவ்வொரு ஸ்திதியிலேயும் இந்த லோக மாதா அந்த லோகநாதனோடு என்றும் கமலையுடன் பிரியாத நாதனாக இருக்கின்றான். அதுதான் இங்கே காற்ற. மேலும் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு விக்கிரகம் தேவை நமக்கு. அதாவது பகவத் திவ்ய மங்கள விக்கிரகசிய இருக்கு இல்லையா, இந்த அந்த சுத்திய அந்த சுத்தியை கொண்டு சொல்லப்பட்ட இந்த பகவத் திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கே, அதுக்கு கூட என்னன்னா பத்னி சம்பந்தம். அதாவது அதுலேயும் அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்திலையும் பிராட்டி சம்பந்தம் இருக்கு. இது சுவாவமாகவே உண்டு அவளுக்கு ரெண்டு பேருக்கும். இவனல்லட அவர் இல்லை, அவர் இல்லால் இவர் இல்லை இல்லையா. எப்படி உன் சரணல்லா சரணில்லை என்று சொல்கிறோமோ, பிராட்டி இல்லாத பெருமானும் இல்லை, பெருமான் இல்லாத பிராட்டியும் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறா. எப்படி ஒரு லோகத்தில் வந்து யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்கிறாளே, எப்படி பெருமாள் இந்த லோகத்துக்கு அனைத்தையும் அனுகிரகம் பண்ணுறாரோ அதே ரீதியிலே பெருபிராட்டியாரும் இந்த லோகத்துக்கு பெருமாளை ஒத்து இன்னும் சொல்லப்போனால் அவனை விட ஜாஸ்தியே அனுகிரகம். இந்த காருண்யம் அவளுக்கு வருது. அதனால இவள் இந்த தீவில்லாத தேவர் நமக்கு என்றும் பிரயோஜனம் இல்லை, வெறும் நாராயணன் பிரயோஜனம் இல்லாத நாராயணன், திரு நாராயணன் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு பிரயோஜனம் இருக்கும். என்ன தெரியும் இந்த நாராயணன் சொன்னால் அதிலே திரு இருக்கு. என்ன கொடுக்கும் நமக்கெல்லாம் அப்படின்னாக்கா, முதல்ல பேயாழ்வாருக்கு திருக்கண்டேன்னு சொல்லிட்டு பிராட்டி சேவை சாதிச்சு அப்புறம் கொண்டு கொடுத்தா, கடைசியில் சார்பு நமக்கென்றும் சக்கரத்தான் தன்டுடாய் தாறுவாள் வரைமார்பன் தான் முயங்கும் காரார்ந்த வானவரும் மின்னி வைக்கும் வந்தாமரை நெடுங்கண் தேன் அமரும் பூமேல் திருன்னு முடிச்சேன்.
மூணாம் திருவந்தாதியம் ஆரம்பிக்கும் போது திருக்கண்டேன், முடியும் போது திருப்பதத்தை வச்சு அந்த கிரந்தத்துக்கு ரெண்டும் அணையாயிருப்பவள் பெருபிராட்டியார் அப்படின்ட்டு காட்டினர். அப்போ ஆழ்வாதிஷ்டியிலேயும் யோகிகளுடைய மனத்திலேயும் தியானம் பண்ணுவதற்கு அந்த தம்பதி ஷியப்பதிகள் இருக்காளே அவாதான் முக்கியம்னு காட்டுறதுக்கு பெருமாளை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ண போறாது, இந்த தாயாரும் ஸ்தோத்திரத்துக்கு உரியவள் என்று சுவாமி தேசிகன் எடுத்துக்காட்டி ஸ்ரீபாஷ்யத்தை நிரூபணம் பண்ணியிருக்கா. ஆழ்வாராதிகள் எல்லா இடத்துலையும் காட்டுறா. அதனாலே இந்த தம்பதி ஒரு மிதனமே நமக்கு உத்தேசியம் என்று காட்டுவதற்கு இத்தனை ஸ்தோத்திரங்கள் அவதாரம் பண்ணிருக்கு. அதுல மட்டும் இல்லை, ஒரு சன்னதிக்கு போறோம் பெருமாள் மட்டும் எழுந்திருக்கேன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அங்க பெருமாள் மட்டும் தேவநாயகன் தனியா உக்காண்டிருக்கேன்னு நினைச்சிடும். தேவநாயகனுடைய விக்கிரகத்திலேயும் பிராட்டியினுடைய அந்த சாநித்தியம் அதுல இருக்கு. எல்லாம் சேவிக்கலாம். பெருமாளுடைய பக்ஷஸ்தலத்திலே ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு மருவு மாதிரி போட்டிருப்பா. சாட்சாத் பிராட்டி அங்க வாசம் பண்றா. அவளுடைய வாசஸ்தலம் சொன்னால பார்க்கலருக்கு அடையும் போது பிராட்டி என்ன பண்ணா, பஷ்யதாம் சர்வ தேவானாம் எயோ வக்ஷஸ்தலம் ஹரேகேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த ஹரியனுடைய வக்ஷஸ்தலத்திலே வந்து அமர்ந்துட்டா. இந்த பிராட்டி இல்லைனா பெருமாள் இல்லே. யதா ராஜா ததா பிரஜா என்ன ஜாயத்தாலே, இவா மொத்த பேரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து லோகத்துக்கு காரணம் ஆச்சு. உரசாசனே தத்ர பாதலாட்சாரசாங்கோ நியதம் பவேத்துன்னு சொன்னான். அதாவது பவதி பாதலாட்சாரசாங்கம் இந்த பெரிய பிராட்டியாருடைய செம்பஞ்சு கால் செம்பஞ்சு குழம்பின் அடையாளமானது எவனுடைய திருமார்பில இருக்கோ அவனே லோகத்துக்கு நாயகன் சொல்ல வரீங்க. அதனாலே ஒத்தனை நாயகன் சொன்னா அவனுக்கு பிராட்டி சம்பந்தம் ஏற்படணும் இல்லையா? அதனாலே இந்த பிராட்டி யாருடைய திருவடி உடைய அடையாளமானது யாருடைய திருமேனையிலே இருக்கோ அவனே லோகநாயகன், அவனுடைய பர்த்தா இவர், அவனுடைய பத்னி இவள் இல்லையா? உரசாசனே தத்ர பாதலாட்சாரசாங்கோ நிகதம் பவேத் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் சொல்றா. அதனால இந்த பாசுரத்திலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண வந்த இந்த லோகத்துல எல்லாம் முதல்ல பெருமாளை பண்ணா பிராட்டி அதனுடைய அதிலே வந்து அந்தர்கதம்னு சொல்லுவா. ஆனா பிரத்யேகமா தாயாருக்கு என்று ஸ்லோகம் பண்ண வேண்டும் என்று சுவாமி தேசியன் இழிஞ்சு இந்த ஸ்லோகத்துல யச்சங்கல் பார்த்தவதி கமலே யத்த தேகிம் யமீஷாம் ஜன்மஸ்தேவ பிரளய ரசனா ஜங்கமா ஜங்கமானாம் தற்கல்யாணம் கிமிபிவினா மேலக்ஷம் சமாதௌ பூர்ணன் தேஜா ஸ்புரதி பவதி பாதலாட்சாரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான பிராட்டியினுடைய திருவடி அடையாளம் எவன் திருமார்பிலே இருக்கோ அவனே தியானிக்கத்தக்கவன், அவன்தான் லோகநாயகன், ரெண்டு பேரும் சேர்ந்தே லோகத்திற்கு காரணமும் காவலனுமாகி இவன் என்றும் கமலையுடன் பிரியாத நாதனாயிருக்கான்னு சொல்லி இந்த நாலாவது ஸ்லோகத்தை பூர்ணமண்டரடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.